வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தினமும் ஒரு தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பயனுள்ள தகவல் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்ம கொடுக்குற சாப்பாடை ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு தேவையான விட்டமின் கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஸோ குழந்தைங்களுக்கா இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கரு ஊட்டுற இல்லைன்னா பாலூட்டும் பெண்களுக்கு என்னென்ன விட்டமின்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்கணும், அது ஏன் கிடைக்கணும், அது கிடைக்கிறதுனால என்ன யூஸ் இருக்குது, இது இந்த சத்துக்கள் குறைஞ்சா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு விட்டமின் ஏ. விட்டமின் ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த விட்டமின் ஏ வந்து எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, கீரை வகைகள், மாம்பழம், பப்பாளி, கேரட், சிவப்பு பூசணிக்காய், தக்காளி, முருங்கைக்காய், வெண்டைக்காய், நெய், சிவப்பு பாமாயில், முட்டையில் இருக்க மஞ்சக்கரு, பால், நண்டு, ஆடு இல்லைன்னா ஈரலில் வந்துட்டு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது சாப்பிட்றதுனால விட்டமின் சத்து வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி. நான்வெஜ் விருப்பப்படுறவங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம், நான்வெஜ் விருப்பம் இல்லாதவங்க நார்மல் வெஜிடபிள்ஸ்லேயே நமக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். விட்டமின் வந்து குறைஞ்சா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் பார்த்தோம்னா, கண் தொடர்பான நோய், அதாவது கொஞ்சம் மங்கலாக தெரிகிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். அப்புறம் தோல் சம்பந்தமான நோய்கள் வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து எதுக்காக தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, தெளிவான கண் பார்வை, பாதுகாப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நரம்பு மற்றும் எலும்பு வந்து உறுதியாக இந்த விட்டமின் வந்து ரொம்பவே தேவைப்படுது. சரி, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒரு நாளைக்கு குழந்தைகளாக இருந்தால் எவ்வளோ விட்டமின் வந்து நமக்கு தேவைப்படும், பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்கு எவ்வளோ விட்டமின் ஒரு நாளைக்கு தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நாளைக்கு குழந்தைகளாக இருந்தால் 400 மைக்ரோகிராமும், பெரியவங்களுக்கு 600 மைக்ரோகிராமும், கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு 950 மைக்ரோகிராம் விட்டமின் ஏ வந்து ஒரு நாளைக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து நம்மளோட உடலுக்கு தேவையான விட்டமின் சத்து வந்து கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய தினம் ஒரு தகவலில் யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.